சென்னை மக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். வெயிலின் தாக்கம் காரணமாக மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரம். நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். இ பாஸ் நடைமுறையை தடுத்து நிறுத்திடுக. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா முதல்வருக்கு கடிதம். கோவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீவுத்திடலுக்கு மாற்றப்படும் பிராட்வே பேருந்து நிலையம் தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 36வது முறையாக நீட்டிப்பு. விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வெப்பம் தணிந்த பின் நடத்தலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பை உறுதி செய்க. டிடிவி தினகரன் கோரிக்கை. 10 ஆண்டுகளாக எனது வாழ்வை மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன். பிரதமர் மோடி பேச்சு. தேர்தலுக்கு முன்பாக கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஏன்? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பதஞ்சலியின் 14 பொருட்களுக்கு தடை. உத்தரகாண்ட் அரசு அதிரடி. இந்தோனேஷியாவில் எரிமலை மீண்டும் வெடித்து சிதறல். சுனாமி எச்சரிக்கை. மே 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.